ஹலோ ஜேஜி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க்கோட டெய்லி பர்ஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்க்கில் என்ன டெய்லி பர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமியா டிப்ளோடூக்கஸா. ஓ மை காட், சொகை இந்த மட்டும் எங்கள் டெல்லியே இருந்தேன் அப்படின்னா அந்த அவன்கிட்ட வந்து காமிச்சாலே போதும் இந்த பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவன் முன்னாடி போய் காமிங்க ஸ்க்ரீனாக அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகிரு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டேம் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பான விஷயம், ஏன்னா வந்து ஒரு பேசிவ் டேமிங் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம டேம் பண்ணும்போது மேபி வேறு ஏதாவது டைனா வந்து அவன் அடிச்சிச்சு அப்படின்னா அவன் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேமிங் பார்த்தீங்கன்னா எடுத்துப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் எவனும் அடிக்காத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் மோஜா பெரிய மட்டும் கொண்டு வரேன், அப்புறம் ஸ்மூதி மம்பத்தினு எடுத்துக்கிறேன். ஓகே, சிங்கூர் டிப்ளோடூக்ஸனை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோ லெவலில் நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து டேம் பண்ணுறீங்க அப்படின்னா லோ லெவலில் டேம் பண்ணுங்க ஓகேவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து டேம் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு அஞ்சாவது லெவல் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறேன். இவனுக்கு ஸ்மூதி மேம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஜ பெரிய நம்ம வந்து ஃபீட் பண்ணி டேம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த ரெட் வுட்ஸில் பார்த்தீங்கன்னா தேடாதீங்க ஓகேவா. ஏன்னா ரெட் வுட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நீங்கள் டேம் பண்ணும்போது அவன் வந்து அடிச்சுட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டேமிங் 48% பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. இதுவே நீங்கள் ரெட் வுட்ஸில் பண்ணும்போது வேறு ஏதாவது டைனை வந்து இந்த ஒரு டிப்ளோடூக்ஸ் கடிச்சிச்சு அப்படின்னா 1-0% ஆயிரும், மறுபடியும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கடுப்பான விஷயம். அதனால் முடிஞ்சவங்க ரெட் வுட்ஸில் தேராமல் இங்கே வந்து தெரிஞ்சு ஓகேவா. இவன் வந்து தள்ளி தள்ளி விடுவான், அவனுக்கு வந்து வேறு ஸ்பெஷல் பவர்லாம் எதுவுமே கிடையாது, கடிக்கலாம் மாட்டான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்குவாடாக ப்ளே பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து போகலாம் ஓகேங்களா, உனக்கு சேட் இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். ஸோ ஓகே, ஃபைனலி இப்போதைக்கு ஃபஸ்ட் பைட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். செகண்ட் பைட் எடுக்கிற ரொம்பவே டைம் எடுக்கும் நினைக்கிறேன். செகண்ட் பைட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா எப்படியோ செகண்ட் பைட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஸோ இதை போய் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ 96% ஆயிருக்குங்க. ஸோ 6 நிமிஷம் கழிச்சு நான் உனக்கு வந்து ஃபீட் பண்ணுறேன். இப்போ 96% ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 4% கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேம் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி எடுத்ததா இல்லையான்னு கூட தெரியாது, தள்ளாரா மண்டப்பளைச்சு ஓகே. இப்போ இது வந்து எடுத்து பார்ப்போம். இல்லை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எடுத்த ஒரு எக்ஸ்ப்ளோரோட பார்த்தீங்கன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மண்ணை தள்ளிகிட்டே இருக்கிறாங்க. ஓ மை கேட், ஏங்க அங்கே ஒரு டிலோபிராசஸ் இருக்குங்க. ஸோ அதை போதும் நம்ம வந்து தூக்கிட்டு போயிடலாம். அவன் தெரியாமல் இவன் வந்து தூப்பிட்டா அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேமிங் ஆரம்பிச்சிட்டு போது ஓகேங்களா. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃபன்ல பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட பார்த்தீங்களா, கிரிஃபன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம். ஸோ இப்போ திருப்பி ஓரமாக வீசிடுறேன். ஓ மை காட், சோ கைஸ் பரவாயில்ல கைஸ், தேர்ட் பைட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கேட்டுச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிவிட்டேன். ஸோ இதை டேம் பண்ணி நீங்கள் வந்து காமிச்சிங்கனாலே போதும் இந்த ஒரு பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு டெய்லி பர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 10 நாள் கழிச்சு இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது, அது எத்தனை ஆம்பர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தெரியல. 15 ஆம்பர் கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் 15 ஆம்பர் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 70 ரூபா அவனுக்கு கொடுப்பாங்களா இல்லை 12 ஆம்பர் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ் ஃபைனலி இன்னைக்கு டெய்லி பர்ஸ்ட் அவ்வளோதான். இன்னைக்கு டெய்லி பர்ஸ்ட் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு டெய்லி பர்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.